ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான சுவையான கேப்சிகம் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அடுப்புல நம்ம ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி எடுத்து காய வச்சுப்போம். தண்ணி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள நம்ம தேவையான அரிசியை ஊற வச்சு வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்தாலும் ஓகே, இல்ல பச்சரிசி இல்லைன்னா பிரியாணி அரிசி, இதுல எந்த ரைஸா இருந்தாலும் ஓகேங்க. நான் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது தாராளமா ரெண்டு பேரு நல்லாவே சாப்பிடலாம். இந்த 1/2 டம்ளர் அரிசியை நல்லா அலசிடுவோம். அலசிட்டு ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கலகலன்னு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்சு எடுத்திருக்க அரிசியை இப்போ நம்ம ஆட் பண்ணிப்போம். பொறுமையா ஆட் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணியில போடும்போது கையில பற்றாம பொறுமையா ஆட் பண்ணிப்போம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்றதுனால நமக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியா வரும். அரிசி நல்லா 1/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சாதத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். சாதத்தை வேறொரு பாத்திரத்துக்கு நல்லா பெரிய சைஸ் பாத்திரத்துல மாத்தி வச்சுப்போம். நல்லா வந்து ஆறட்டும். அப்பதான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது உதிரி உதிரியா வரும். இப்போ ஒரு பேன்ல நம்ம ஆயில் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை ரைஸ் செய்யும்போது எக்கை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். எக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம கடைசி ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 முட்டை வந்து உடச்சி எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோல. இந்த ஆயிலே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி பொறுக்கி விட்டுப்போம். சோம்பு நல்லா பொறிஞ்சு வரவும் இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க கேப்சிகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதோட காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கும், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம இந்த கொடமிளகாய்க்கு நமக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு தேவையானதை நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அதை நல்லா கொஞ்சம் தண்ணியாக கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட நம்ம அந்த ஆற வச்சு எடுத்துருக்கோல சாதம், இதை வந்து ஆட் பண்ணிப்போம். இந்த ரைஸ் மேலேயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுப்போம். நம்ம வறுத்து எடுத்தோம்ல முட்டை, அந்த முட்டையையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒன்னோட ஒன்று கிளறி விட்டுப்போம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம்.
கிளறியாச்சு. மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டு இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நம்ம கேப்சிகம் எக் ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திப்போம். வாவ், நல்லா சூப்பரா நம்ம கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் நல்லா வந்துருச்சு. இந்த கேப்சிகம் எக் ரைஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.